நம்முடைய இணைப்பில் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் ஆர் பார்த்திபன் இருக்கிறார். வணக்கம் திரு எஸ் ஆர் பார்த்திபன் சார். சேலத்துக்கு வந்திருக்கிற ஒரு மூன்று நாள் பயணமாக அங்கிருந்து சில அலுவல் ஆய்வுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. அங்க இன்னைக்கு மதியம் ஒரு 2 மணி அளவுல பத்திரிகையாளர்கள் எல்லாம் சந்தித்து பேசினார். ஒரு கூட்டம் அவங்க வந்து ஆய்வுக்குழு கூட்டங்கள் எல்லாம் நடத்தினார். ஊரடங்கு நேரத்தில் எப்படி முதல்வர் கூட்டம் நடத்தினாருன்னு நீங்க ஒரு புகார் அளவுக்கு போயிருக்கீங்க, புகார் கொடுக்கற அளவுக்கு திமுகவினர் கொடுத்திருக்கீங்க. என்ன காரணம், எங்க போய் கொடுத்தீங்க இந்த புகார்? ஒரு சிஎம் அவர் வந்து வேலை செய்வார் இல்ல சார்? இப்ப வந்து இந்த சமயத்துல இது வந்து ஒரு மக்கள் வந்து இதுல இருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு நிலையில எல்லாரும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய நேரத்துல அவர் வேலை செய்யக்கூடியதை வந்து நம்ம புகாரின் அடிப்படையில் எந்த அடிப்படையில போய் புகார் கொடுத்தீங்க சார் நீங்க? இது வந்து தமிழ்நாடு முழுவதும் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊரடங்கு எல்லா சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானதுதான். ஆனால் நாங்க சொன்ன வேண்டிய விஷயம் என்னன்னா, கொரோனா விஷயத்த வந்து உடனடியாக அமலுக்கு கட்டுப்பாடுல கொண்டு வரணும், இது வந்து பிரச்சனையை வந்து தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் முதல்வர் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த கூட்டத்தை கூட்ட முடியாதுன்னு சொல்லிட்டார். அதே போல இந்தியாவில மூன்றாவது பெரிய கட்சி, தமிழகத்தின் பிரதான ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற தலைவர் அண்ணன் தளபதியுடைய தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை 11 பேர் கிட்டத்தட்ட 300 பேர் உட்காரக்கூடிய இடத்தில் 11 பேர் சமூக இடைவெளி விட்டு சட்டத்தை மதித்து ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற போது சென்னையில் இருக்கக்கூடிய காவல் ஆணையாளர் அவர்கள் இந்த கூட்டம் 144 மேற்கோள் காட்டி இந்த கூட்டம் நடத்தக்கூடாது என்று சொல்றார். ஆக வீடியோ கான்பரன்ஸ் வச்சுங்க என்று சொல்றார். இதனால் சமூக இடைவெளி கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. அதை மதித்து அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு இந்த வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தமிழக முதல்வர் சென்னையில இருந்து சேலத்திற்கு வாகனத்தின் மூலமாக வருகை தந்து இன்னைக்கு 30க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களை வைத்து 144 வந்து மதிக்காமல் இவர் இந்த கூட்டத்தை 144 ரயில்வே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே சட்ட ரீதியாக இது குற்றம் என்பதை நாங்கள் வந்து அவருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம். ஏன்னா இந்த சட்டம் 144 என்ற சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானது சொல்லுகின்ற போது முதல்வர் மட்டும் சட்டத்தை மீறுவது சட்ட விரோத செயல் என்பதை தான் நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த நடத்தாம கூட்டத்தை 30-40 பேர் கூட்டத்தை வைத்து கொண்டு கூட்டம் நடத்துகிறார். பத்திரிகையாளர் சந்திக்கின்ற போது பத்திரிகையாளரையும் கிட்டத்தட்ட பாருங்க, வீடியோல பாருங்க, எல்லாம் ஒருவர் மேல் ஒருவர் ஏறிக்கொண்டு நெருக்கமாக இருந்து கொண்டு இந்த சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் சட்டத்தை மீறிய செயல் என்பதால் ஆகவே சட்டம் பொதுவானது. ஆகவே ஆகவே இது வந்து மாண்புமிகு முதல்வருக்கு கண்ணீரிலே நடைபெற்ற 144 வயலேஷனை வந்து கடைபிடிக்கல என்பதை நாங்கள் வலியுறுத்தி. நீங்க உங்க புகாரை எங்க போய் கொடுத்திருக்கீங்க தெரியும் எஸ்ஆர் பார்த்திபன்? இந்த புகார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி மாவட்டத்து ஆட்சித்தலைவர், சேலம் மாநகர காவல்துறை ஆணையாளர், சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டிஒன் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் வரக்கூடிய நீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு பிரதான கட்சி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு கட்சியினர், நீங்க இப்ப அரசு அவங்க செய்யறாங்க சார், அவங்களுடைய நடவடிக்கைகள் சமூக இடைவெளியோட நடவடிக்கைகள் நடந்தாங்கன்னு நிர்வாகிகளோடு அங்க இருக்கிற நிர்வாகிகளோட அவர் பேசல, கட்சி நிர்வாகிகளோட, அதாவது அதிகாரிகளோடு பேசுகிறார். இடைவெளியை கடைபிடிக்கிறது எல்லாத்துக்கும் அமல்படும். அந்த சட்டம் பொதுவானது. இவர் வீடியோ கான்பரன்ஸ் மூலமா தான் கொடுத்த நடத்திருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு எதிர்கட்சி நடத்தக்கூடிய ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சிக்கு சமூக இடைவெளி வேண்டும். ஆகிய இந்த 144 மேற்கோள் காட்டி இந்த கூட்டத்தை நீங்க வந்து அதே போல பேரிடர் மேலாண்மை சட்டத்தையும் மீறியிருக்கிறார். ஆகிய இந்த 2 காரணத்துக்காகத்தான் இந்த கூட்டத்தை வந்து அவருக்கு வந்து கை அதிகாரத்து துஷ்பிரயோகமாக சட்டத்தை கைநிறுத்திக் கொண்டு இது அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த தமிழக அரசு மட்டும்தான் இல்ல, அவங்க கட்சி நிர்வாகிகளோடு கூட்டம் நடத்தவில்லை, அதிகாரிகளோடு, அரசு அதிகாரிகளோடு எல்லாம் அபிஷியல் இல்ல, அதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க. 144 எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆமா, எல்லாத்துக்கும் பொதுவானது, சட்டம் பொதுவானது. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, திரு எஸ் ஆர் பார்த்திபன் அவர்கள் சொல்றது எங்களுக்கான கூட்டம் நடத்தவும் விடவில்லை,
நடத்தவில்லை, எங்களுடைய அனைத்து கட்சி கூட்டணி கட்சி கூட்டத்தையும் நடத்தவிடவில்லை, அனைத்து கட்சி கூட்டத்தையும் நாங்க சொல்லி நடத்தல, அதனால வந்து இது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நீங்க எப்படி நடத்த முடியும்ன்ற ஒரு அடிப்படையில போய் புகார் கொடுத்தாங்க. சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானது, அந்த சட்டப்படி ஏன் நடைபெறவில்லை என்பதை கிடைக்கிறது, வேற ஒண்ணு இல்ல. சட்டத்தை மேற்கொள் வெகுஜன மக்கள் பார்க்கக்கூடியவங்க இந்த அவங்களோட எடுக்கக்கூடிய சார் ஒரு விஷயம், எந்த சட்டத்தை மேற்கோள் காட்டி இந்த கூட்டத்தை ரத்து செய்தார்களோ அதே சட்டத்தை ஏன் இவர் பின்பற்றப்படவில்லை என்பதை எங்களுடைய கேள்வி. இல்ல வெகுஜன மக்கள் நிச்சயமா அவங்க பேட்டி எடுக்கிறத கேட்பாங்க, அவங்க செவிவழியா கேட்கக்கூடியவங்க, அரசின் நடவடிக்கைகளை தடுக்க பார்க்கிறதா திமுக அப்படின்ற ஒரு கேள்வி. அரசு நடவடிக்கைகளை நடக்க அரசு நடவடிக்கை துரிதப்படுத்த வேண்டும் என்பதை எங்களுடைய வேண்டுகோள். துரிதப்படுத்தணும், சமூக இடைவெளி விடணும், 144 கண்டிப்பா கடைபிடிக்கணும், இதெல்லாம் நாங்க சொல்றோம். இது யாராக இருந்தாலும் சரி கடைபிடிக்கணும்னு சொல்றோம். இது இந்த சட்டத்தை மேற்கோள் காட்டி எங்களுக்கு தடை செய்தார்களோ அதே சட்டத்தை ஏன் இவர் கையில் எடுத்துக்கொண்டு சட்டவிரோதமாக செயல்படுகிறார் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இந்த பத்திரிகை ஊடகங்கள் கிட்டத்தட்ட 30-40 பத்திரிகையாளர்களை ஒருவர் ஏறிக்கொண்டு தள்ளு முள்ளுல கிட்டத்தட்ட 50 பேர் சொல்றாங்க, 50 பேர் தள்ளு முள்ளுல அந்த பேட்டி கொடுக்கிறார். இது சமூக இடைவெளி, சமூக இடைவெளி கடைபிடிக்கிறாரா சொல்லுங்க. கூட்டம் களத்துல இருக்கீங்க, நாம சென்னையில இருந்து இந்த பேட்டியை எடுக்கிறோம், ஆனா களத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள் பத்திரிகையாளர்கள் முண்டி அடித்து வந்தாங்கன்னு சொல்றீங்க, ஆனா அங்க சென்னையில எப்படி வந்து இவங்க சுகாதாரத்துறை என்ன கேக்குறோம், பத்திரிகையாளர்களுக்கும் இந்த சமூக இடைவெளி ஏற்படுத்தி கொடுத்துக்கணும், ஒரு முதல்வர் ஏற்படுத்தி கொடுத்துக்கணும். இல்ல அங்க அப்படி நடக்கலையா, அப்படி நட ஒரே மைக் தானே, ஒரே மைக்கில் பேசினா 50 பத்திரிகையாளர் பாவம் அவங்களுக்கு அது மாதிரி வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி தரல. ஒரு போட்டிக்காவை வைத்து ஒரு முதல்வர் அவர்கள் இப்படி கொடுத்திருக்காரு. கடந்த 15 நாட்களாகவே அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பு சுகாதாரத்துறை செயலாளராக இருக்கட்டும், நம்முடைய சீப் செக்ரட்டரியா இருக்கட்டும், அதே போல சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கட்டும், சிஎம்ஏ பத்திரிகையாளர் சந்தித்தா ஒரே மைக்கில் தான் பேசுறாங்க. எல்லா அனைத்து மைக்குகளையும் நம்ம மத்த தொலைக்காட்சிகளுடைய மைக்கில் கடைபிடிக்கலையா சார்? கடைபிடிக்கலையா? இல்லன்றீங்க, சேலத்துல அப்படி இல்லன்றீங்க. அடிப்படையில இதை கொடுத்திருக்கீங்க, இல்ல வந்து உங்களுடைய தளபதியின் அதாவது உங்களுடைய தலைவருடைய ஆணையின்படி இந்த இந்த போய் புகாரே கொடுத்திருக்கீங்களா, தலைவருடைய ஆணையா இல்ல நீங்களாகவே முன் வந்து கொடுத்திருக்கீங்களா? எங்களுடைய மாவட்ட நடைபெற்றது தலைமையை கேட்டுதான் கொடுக்கறோம். பட் எங்களுடைய எங்க மாவட்டத்தில் நடந்த எங்களுடைய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் நானும் இன்றைக்கு நடைபெற்ற இந்த கூட்டத்தை நாங்கள் கண்ணீரில் பார்க்கப்பட்டது. அது சட்டம் பொதுவானது, சட்டத்தை வந்து யாரும் மீறக்கூடாது. ஆகிய 144 எந்த சட்டத்தை மேற்கொள் காட்டி இந்த கூட்டத்தை ரத்து செய்தாரோ அதே சட்டத்தை இவர் கைநடத்திக்கொண்டு சட்டவிரோதமான ஒரு கூட்டத்தை நடத்தது சட்டப்படி குற்றம் என்பதை தான் நாங்கள் வலியுறுத்தி ஆகிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மூன்று நாள் நம்முடைய தமிழக முதல்வர் அங்க சேலத்தில் இருக்க போறதா ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 நாள் இருக்க போறாரு. அங்க வேறு ஏதேனும் கூட்டங்கள் அடுத்தடுத்து நடந்தால் இல்ல நீங்க ஒரு புகார் இப்ப கொடுத்திருக்கீங்க, அடுத்த 2 நாட்கள் அங்கதான் இருக்க போறாரு. அவர் அங்க இருக்கிற ஆய்வுக்குழுக்கள் பேசவும் போறாரு. அடுத்து சில நடவடிக்கைகள் அவர் மக்களை ஏதேனும் அதாவது சமூக இடைவெளியோட போய் சந்திச்சா அடுத்த மாதிரி நடவடிக்கைகள் உங்களுடைய பார்வையில எப்படி இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நான் என்ன சொல்றேன், சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கை, வேற ஒண்ணு எங்களுடைய புகார். சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் என்பதுதான். சரிங்க சார், இணைப்புல வந்து அதிகாரத்துக்கு அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஒரு மாதிரியும் அதிகாரத்தில் இல்லாத ஒரு மாதிரி சட்டம் பொதுவானது. சரி, நிச்சயமா சார், இணைப்பில் வந்து தகவல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. தெரியும் சார் பார்த்திபன் சார். நன்றி சார். நன்றி.